Hello everyone, once again welcome back to the YouTube channel Talk and Mock. This is Naresh Kumar here. So first of all, video in anaivarkum enadhu manamartha nandri. Video audio theliva theriyum nambrom idha neenga mudhal murai nama channel ku vandirukinga, please don't forget to subscribe to our YouTube channel and please press the bell icon to get the further updates. So IBBS clerical prelims result இன்னைக்கு வந்திருந்தது. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எதிர்பார்த்த அளவுக்கு இல்லை. எப்பயும் போல இல்லாமல் நிறைய மாணவர்கள் வந்து இந்த எக்ஸாம்ஸில் வந்து தேர்ச்சி பெற முடியல. காரணம் என்னவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தா கட் ஆஃப் கொஞ்சம் அதிகமாக வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வேகன்சிஸ் கொஞ்சம் அதிகமானதுனால இன்னும் நிறைய அட்டெம்ப்ட் நல்ல நல்ல அட்டெம்ப்ட் பண்ண 83 அட்டன் பண்ண பசங்களாம் கூட இந்த எக்ஸாம் கிளியர் பண்ண முடியல. ஐபிபிஎஸ் பியூ மெயின்ஸ் போன பசங்களால் கூட இந்த கிளரிக்கல் எக்ஸாம் கிளியர் பண்ண முடியலன்றது ரொம்ப ஒரு வருத்தமான ஒரு விஷயம். என்னென்னா இத்தனை ஆண்டு நம்ம படிச்சிருப்போம், இவ்வளோ கடின உழைப்பு நம்ம போட்டிருப்போம், அதற்கான ஒரு ரிசல்ட் எதிர்பார்த்து தான் நம்ம எல்லாரும் வெயிட் பண்ணிருப்போம். அது வந்து நம்மளுக்கு சாதகமா இல்லைன்னு எல்லாருக்குமே ஒரு மன வருத்தம் இருக்கும். அது இல்லைனா நம்ம ஒரு ஆஸ்பிரண்டே கிடையாது, அது இருக்கணும். ஆனால் அது நம்மளை ஆட்கொண்டுடக்கூடாது. அடுத்த வேலையை அது வந்து தள்ளி போட்டுடவோ அதை அஃபெக்ட் பண்ணிடவோ கூடாது. அது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஸோ இந்த ஐபிபிஎஸ் கிளரிக்கல் கட் ஆஃப் இவ்வளோ அதிகமானது காரணம் லெஸ் வேகன்சி மட்டும் இல்லாமல் சில நார்மலைசேஷன்ஸும் நடந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறோம். ஏன்னா இப்போ ஆர்ஆர்பியோட கட் ஆஃபே வந்து பார்த்தீங்கன்னா 71 வச்சிருந்தாங்க. ஸோ அப்போ இந்த ஐபிஎஸ் கிளரிக்கலோட கட் ஆஃபும் ஏன்னா 72 அட்டன் பண்ணி தமிழ்நாட்டில் கிளியர் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ் நான் எல்லாருடைய ஏன் இவ்வளோ லேட்டாக இந்த வீடியோ நம்ம போடுறோம்னா எல்லாருக்கிட்டும் சில இன்ஃபர்மேஷன்ஸை நம்ம கலெக்ட் பண்ணோம். 93 அட்டன் பண்ணி ஒருத்தர் ஃபெயில் ஆயிருக்காரு, 72 அட்டன் பண்ணி ஒருத்தர் பாஸ் ஆயிருக்காரு. இவங்க ரெண்டு பேருமே வந்து தமிழ்நாடு தான். ஸோ அப்போ கட் ஆஃப் ப்ரெடிக்ஷன் என்னவா இருக்கும், ஸ்கோர் கார்டு வரட்டும், அதை நம்ம பார்க்கலாம். ஸ்கோர் கார்டையும் பார்க்கணும், நம்ம என்ன பெர்ஃபார்ம் பண்ணிருக்கோம், என்ன தப்பு பண்ணிருக்கோம் அப்படின்றத தெரிஞ்சுக்கிறது ரொம்ப அவசியம். ஸோ ஏதோ ஒரு சின்ன ஒரு விஷயம் நடந்திருக்கு, மேபி ரேஷியோ குறைச்சிருக்கலாம். 1:10 ரேஷியோவில் அதிகமாகவே எடுப்பாங்க எப்பயுமே, இந்த தடவை அந்த ரேஷியோ மேபி குறைச்சிருந்துருக்கிறது வாய்ப்பு இருக்குது. அதனால தான் கட் ஆஃப் அதிகமாகிருக்கும். கட் ஆஃப் நார்மலாலாம் அதிகமாகாது, ஏன்னா அதே ஒரு டிஃபிகல்டி லெவல் தான் மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. காம்படிஷனும் ஒன்றும் பெரிய லெவலில் வரல, புது ஸ்டூடெண்ட்ஸ் ஒன்றும் அவ்வளோ காம்படிஷன் நம்மளுக்கு கொடுத்துட போகிறதில்ல. வேகன்சிஸ் கொஞ்சம் குறைஞ்சிருந்து தான் இல்லைன்னு இல்லை. ஸோ மேபி இந்த நார்மலைசேஷனில் ஏதாவது நடந்திருக்கு வாய்ப்பு இருக்குது, இல்லை இந்த மாதிரி வேறு ஏதாவது ரேஷியோஸை கொஞ்சம் கம்மி பண்ணியிருக்கிறது வாய்ப்பு இருக்குது. கண்டிப்பாக இது வந்து வருத்தமாக தான் இருக்கும், அதை நான் மாற்றிக்கிறதே இல்லை. ஆனால் அதுலேருந்து நம்ம எப்படி மீண்டு வரோம் அப்படின்றத ரொம்ப முக்கியம். ஸோ இதை மீண்டு வர வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். ஏன்னா இப்போ இந்த ஐபிபிஎஸ் கிளரிக்கலோட ப்ரிலம்ஸ் ரிசல்ட்டை நம்ம விட்டுட்டோம் அப்படின்றதுனால ஆர்ஆர்பி கிளரிக்கல் மெயின்ஸ் எக்ஸாம் நம்மளுக்கு வந்து இப்போ இந்த மாதத்தில் இருக்கிறதுக்கான அட்மிட் கார்டெலாம் வந்துருச்சு. அதுக்கு பாஸ் பண்ணவங்க கூட நீங்கள் இதை நினச்சி வருத்தப்பட வேண்டாம். ஏன்னா ஐபிபிஎஸ் பிஓ எக்ஸாம் எழுதியிருப்பீங்க மெயின்ஸ், அது எழுதிட்டதுக்கப்புறம் கிளரிக்கல் கிளியர் ஆகலை அப்படின்னவே உங்களுக்கே வந்து உங்களை பற்றி ஒரு சந்தேகம் வருவதற்கு வாய்ப்பு இருக்கு. ஐயோ நம்ம ஒழுங்காக படிக்கலையோ, சரியான பாதையில் போலியோ அப்படின்லாம் நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. மேபி திஸ் டைம் இட் ஒன்ட் ஒர்க். நம்ம மட்டும் இல்லை, நிறைய பேர் வந்து இதில் வந்து தேர்ச்சி பெற முடியல. அதுக்கு காரணம் வேற ஏதோ, அதனால நீங்க சரியா படிக்கல அப்படின்னு நீங்க உங்களே குறைத்து மதிப்பிட வேண்டாம். சோ ஏன்னா அது வந்து நம்மளுடைய கான்பிடன்ஸ் லெவல கொஞ்சம் கம்மி பண்ணும், அது வந்து அடுத்தடுத்து நம்மளால 100% கொடுக்க முடியாம போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனாலதான் சோ ஒரு ஆஸ்பிரண்ட் பீங் ஒரு காம்படிட்டிவ் ஆஸ்பிரண்ட்டுக்கு ரொம்ப முக்கியமான விஷயமே டிட்டர்மினேஷன் தான். நம்ம முதல்ல பிலீவ் பண்ணணும், ஏன்னா அப்பதான் மத்தவங்க பிலீவ் பண்ணுவாங்க. எத்தனை வருஷம் எக்ஸாம் எழுதுற, பாஸ் பண்ற அப்படின்னு சொல்லி அவங்க எல்லாம் கேட்பாங்க. பட் நம்பக்கே வந்து நம்ம பாஸ் பண்ணுவோமா அப்படின்ற கேள்வி வந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் நம்மளால் என்ன பண்ண முடியாது, அடுத்தடுத்த லெவலுக்கு போகவே முடியாது. ஸோ யூ ஷுட் பிலீவ் இன் யோர் செல்ஃப். உங்களுக்கு அந்த டிட்டர்மினேஷன் இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்துக்கோங்க. அண்ட் இந்த நேரத்தில் இன்னொரு முக்கியமான விஷயம் நான் சொல்கிறது என்னன்னா, எனக்கு நிறைய மெசேஜ் தொடர்ந்து வந்துட்டு இருந்துச்சு. சார் இந்த தடவை எழுதுனேன், எந்த ப்ரிலிம்ஸும் கிளியர் ஆகல, 2 வருஷமாக படிக்கிறேன், இது இப்படி போனது ரொம்ப வருத்தமாக இருக்குது, என்ன பண்ணுறதுனே சரி, எனக்கு ஐடியா சொல்லுங்கள் சார், நான் வேறு எதுவும் பண்ணிட்டுமா அப்படின்லாம் சில பேர் கேட்டிருந்தாங்க. அவங்களுக்குலாம் என்னோட பதில் ஒன்றே ஒன்று தான், நான் அந்த டைட்டில் கொடுத்ததுக்கு கூட, 6 என்றைக்குமே பின்னோக்கி பாயாது, ரிவர் நெவர் கோஸ் பேக். ஸோ ஒரு 6 வந்து மழை அதிகமாக பெய்யலாம், வெள்ளப்பெருக்கு ஏற்படலாம், அல்லது மழையே பெய்யாமல் இருக்கலாம். ஸோ அது என்ன ஆனாலும் சரி, அது பின்னாடி போகவே போகாது. அதே மாதிரி தான் ஒரு ஆஸ்பிரண்டாக இருக்கிற நம்ம முன்னெச்ச கால பின் வைக்கக்கூடாது. ஸோ இவ்வளோ தூரம் நம்ம வந்து போராடி வந்துட்டோம், இன்னும் ஒரு ஒரே ஒரு படியை மட்டும் தானா போதும் அப்படின்ற அந்த நேரத்தில் வந்து நம்ம வந்து பின் வாங்குறது ரொம்ப ரொம்ப ஒரு என்ன சொல்கிறது, நம்ம இவ்வளோ நாள் இன்வெஸ்ட் பண்ண அந்த டைம் அண்ட் மணி வந்து எல்லாமே வந்து வேஸ்ட் ஆகிடும். ஸோ அதனால் இதுக்கப்புறம் நம்ம எந்த ஃபீல்டுக்குள்ளே போனாலும் அங்கே நம்ம ஆரம்பித்த நிலையிலேருந்து ஆரம்பிக்கணும். ஸோ இன்னும் ஒரு புஷ் கொடுத்து, ஏன்னா இப்போ அடுத்து நம்மளுக்கு எஸ்பிஐ கிளரிக்கல் இந்த 1st of 2021 வருவதற்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஐபிபிஎஸ் கேலண்டர் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அண்ட் சரி அதெல்லாம் இருக்கட்டும், இப்போ ஆர்ஆர்பி கிளரிக்கலுக்கு நீங்கள் 100% நீங்கள் கொடுக்கணும். இந்த ஐபிபிஎஸ் கிளரிக்கல் ஃபெயில் ஆகிட்டன்றதுனால நம்மளுக்கு வந்து அவ்வளோ ஒரே எக்ஸாம் வந்து நம்மளுக்கு தீர்மானிக்கவே முடியாது, நம்மளுடைய லைஃபே முடிஞ்சு போச்சு அப்படிலாம் கிடையவே கிடையாது. இதுக்கு நான் பல சான்றுகள் என்னால் சொல்ல முடியும், தோர்த்து மேலே வந்தவங்கள அதை நம்ம ஏற்கனவே பல முறையும் சொல்லியிருக்கிறோம். ஸோ நீங்கள் ஒரே விஷயத்தை மட்டும் தான் நீங்கள் தெரிஞ்சுக்கணும், என்னென்னா ஒரு ஆஸ்பிரண்ட்னா அவனுக்கு ஒரு டிட்டர்மினேஷன் வேணும், ஒரு வெறி வரணும், ஒரு அந்த அது இருக்கணும். ஸோ நம்ம வந்து
நம்ம வந்து ஜஸ்ட் லைக் தட் வந்து ஒரு எக்ஸாம் நம்ம வந்து டிஃபைன் பண்ணிடக்கூடாது. வீட்டில் கொஞ்சம் ப்ரெஷர் இருக்கும் அண்ட் சில பேர் சில மாதிரி பேசுவாங்க, அதை பற்றிலாம் நீங்கள் கொஞ்சம் கூட காதில் வாங்காமல் உங்களுக்கு தெரியும் நீங்கள் எவ்வளோ எஃபர்ட் போட்டு படிச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு, நீங்கள் உங்களுக்கு ஹானஸ்ட்டாக இருந்தீங்களா, நீங்கள் ஒழுங்காக படிச்சிங்களா அப்படின்றத மட்டும் நீங்கள் கொஞ்சம் வேல்யூவேட் பண்ணி பாருங்க. அண்ட் இன்னும் இப்போ நம்மளோட ஸ்ட்ராட்டஜிஸில் ஏதாவது மாற்ற வேண்டியது இருக்குது அப்படின்னா நீங்கள் அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அதெல்லாம் பண்ணுங்க. ஸோ உங்களுடைய ப்ரிப்பரேஷன்ஸில் கொஞ்சம் மாற்றத்தில் கொண்டு வாங்க. அதுக்கு என்னென்ன மாதிரியான உதவி வந்து வேணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அதெல்லாமே சொல்லுங்கள், நம்ம தரப்புலேருந்து நம்ம கண்டிப்பாக கொடுக்குறோம். அண்ட் ஸ்பெஷல் செஷன்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா உங்களுடைய மெயின்ஸ் எக்ஸாமுக்காக தான் நம்ம பண்ணியிருந்தோம். ஈவன் இப்போ அந்த ஷார்ட் ஷார்ட் எல்லாமே இந்த மாதிரி அடுத்து என்னென்ன வீடியோஸ் வேணுமோ அது எல்லாமே இன்னைக்கு கூட நம்மளுக்கு ஒரு 3 hours மேரத்தான் இருக்கு, ஜனவரி ஃபுல் மந்த். அது உங்களுடைய ஆர்ஆர்பி கிளரிக்கல் மெயின்ஸுக்கு கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ ஒரு எக்ஸாம் தோல்வி அடுத்த எக்ஸாம் உடைய வெற்றியை பாதிச்சிடக்கூடாது அப்படின்றது ரொம்ப அவசியமான ஒரு விஷயம். ஸோ அதனால யாரும் ஃபீல் பண்ண வேணாம், அடுத்தடுத்த எக்ஸாம்ஸ்க்கு நீங்கள் எப்படி உங்களை தயார்படுத்திக்கணும் அப்படின்றத பற்றி மட்டும் சிந்திங்க, பின்வாங்கிறத பற்றி தயவுசெய்து சிந்திக்காதீங்க. ஏன்னா அது நம்மளுக்கு அழகல்ல. நம்ம வந்து ஒரு விஷயத்தை கையில் எடுத்தோன்னா அதை வந்து ஒருத்தவங்க முடியாதுன்னு சொல்கிறாங்கன்னா அதை முடிச்சு காட்டுறதுல தான் இருக்குது, சரியா? நம்ம என்னதான் டயலாக் பேசினாலும் உள்ள ஒரு கஷ்டம் இருக்குதான் செய்யும். நானும் வாழ்க்கையில நிறைய தோல்விகளை பார்த்திருக்கேன், வெறும் தோல்விகளை மட்டுமே பார்த்து நான்லாம் நிறைய வெறுத்திருக்கேன். அந்த நேரத்தில் வந்து எனக்கு தோல் கொடுக்கறதுக்கும் வந்து என்ன சொல்றது, ஒரு இப்போ எனக்கு என்ன சொல், இப்போ என்ன மாதிரியான சுச்சுவேஷன்லேயே இப்போ இருப்பீங்க அப்படின்றதுனால தான் நான் வந்து அது வந்து ஏற்றுக்க முடியாத ஒரு விஷயமா இருக்கும். எனக்கு மட்டும் ஏன் அப்படி நடக்குது அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு விஷயமா இருக்கும். அந்த நேரத்தை வந்து கன்சோல் பண்ணுறதுக்கு கூட யாருமே இருக்க மாட்டாங்க அப்படின்ற மாதிரிலாம் நான் ஃபீல் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த ஒரு அட்லீஸ்ட் இப்போ நான் அந்த ஒரு பர்சனாக இருந்தால் இருக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன், வேற ஒன்றும் இல்லை. ஸோ தோல்வியை மட்டுமே பார்த்தவங்க கடைசி வரைக்கும் தோல்வியை மட்டுமே பார்த்துட்டு இருக்கணும்னு அவசியம் கிடையாது. கண்டிப்பாக நம்மளுக்கான ஒரு நேரம் வரும், வாழ்க்கையோட விளிம்புக்கெல்லாம் போயிட்டு இனிமே வந்து வாய்ப்பே இல்லை அப்படின்னும் போதெல்லாம் கூட வாய்ப்பு கிடைக்கும். நம்மளுக்கான நேரம் இது இல்லை, சரி ஓகே மிஸ் ஆயிடுச்சு, அடுத்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்றத பற்றி மட்டும் சிந்திங்க. கண்டிப்பாக நம்ம வாழ்க்கையில் ஜெயிப்போம். நம்ம ஜெயிக்கலனா எவனாலையுமே ஜெயிக்க முடியாது. ஸோ எல்லாராலையும் ஜெயிக்க முடியும், அதை நம்ம பிலீவ் பண்ணணும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். அண்ட் நீங்கள் எல்லாரும் உங்களோட ப்ரிப்பரேஷன்ஸை இன்னும் கொஞ்சம் விகரஸாக ஸ்டார்ட் பண்ணுங்க, இன்னும் கொஞ்சம் அதிகப்படியான எஃபர்ட்டை போடுங்க. 4 மணி நேரம் படிக்கிறியா, 8 மணி நேரம் படி, 8 மணி நேரம் தூங்குறியா, 4 மணி நேரம் தூங்கு. எப்படி இப்பெல்லாம் உன்னை வந்து அதிகப்படுத்திக்க முடியும், எப்படி பாஸ் ஆக முடியாமல் போகும், நம்மளோட எஃபர்ட்டை வந்து கொஞ்சம் அதிகப்படுத்தும். நம்ம என்னென்ன தவறுகள் செய்கிறோன்றதை கொஞ்சம் யோசிச்சு பார்ப்போம். எவ்வளோ நேரம் நம்ம தூங்குறோம், எவ்வளோ நேரம் நம்ம வந்து சோஷியல் மீடியா யூஸ் பண்ணுறோம், எவ்வளோ நேரம் நம்ம படிக்காமல் இருக்கோம், அதெல்லாம் சிந்திச்சு அதை வந்து அடுத்தடுத்து. ஏன்னா ரிசல்ட்டை வந்தோடனே நம்ம ஃபீல் பண்ணுறது விட அந்த ரிசல்ட்டுக்கு முன்னாடி நம்ம போடுற ப்ரிப்பரேஷன்ஸ் வந்து கொஞ்சம் அதிகப்படுத்தினா அது கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். ஸோ அதனால் அதெல்லாம் தூக்கி வச்சுட்டு ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணுங்கள். நம்ம வந்து கண்டிப்பாக அடுத்தடுத்த எக்ஸாம்ஸை கிளியர் பண்ணுவோம். ஸோ என்னுடைய சப்போர்ட் எப்பயுமே உங்களுக்கு இருக்கும். கிவ் யுவர் பெஸ்ட், 100% எப்பயுமே கொடுங்க. டோன்ட் லூஸ் யூர் ஹோப் அட் எனி காஸ்ட். அண்ட் ஆல் த பெஸ்ட் ஃபார் த அப்கமிங் எக்ஸாம்ஸ். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். வில் சி ஆல் இன் த லைவ் அட் 7 PM. தேங்க்யூ.